உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தமிழ்நாட்டில் 99 விழுக்காடு மக்கள் சசிகலாவுக்கு எதிராக அவர்கள் பொங்கி எழுந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அடைந்த அத்தனை சோதனைகளுக்கும் சசிகலாவின் குடும்பம்தான் அடிப்படை காரணம். பன்னீர்செல்வம் ஒன்றும் வானத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய பரிசுத்தமான மனிதர் கிடையாது. நீங்கள் சேகர் ரெட்டிக்கு பக்கத்திலே நின்று கொண்டு அவர் திருப்பதியில் மொட்டையடித்து கொண்டு வந்து நின்ற அந்த புகைப்படத்தை எப்படி மறக்க முடியும்? சசிகலா பன்னீர்செல்வம் என்கிற பொழுது சசிகலா பெரிய தீமை, பெரிய தீமை என்று சொல்வதை விட மிகப்பெரிய தீமை, தீமையினுடைய மொத்த வடிவம் அது. ஊழல் வழக்கின் அடிப்படையில் ஒரே ஒரு நாள் அவர் தண்டனைக்கு உட்பட்டாலும் கூட அவர் பொறுப்பேற்க முடியாது. தப்பான மனிதர்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக மன்னார்குடி குடும்பம் இருக்கிறது. இங்கே தப்பான மனிதர்கள் தனித்தனியாக ஓபிஎஸ் பின்னால் இருக்கிறார்கள். சாதாரண நிலையில் இருந்த பன்னீர்செல்வம் இன்றைக்கு ஒரு 10 பைசாவை கூட அவர் தவறான முறையில் சொத்து சேர்த்தவர் இல்லை என்று யாரும் சத்தியம் செய்ய முடியாது. பன்னீர்செல்வமே சத்தியம் செய்ய முடியாது. இந்த 130 அதிமுக எம்எல்ஏக்களும் அவர்கள் ஒன்றும் கொள்கை சித்தாந்தம் என்றெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சிந்தனையாளர்களோ மக்கள் நலன் சார்ந்தவர்களோ கிடையாது. முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாதிகள். எந்த பக்கம் காற்றடிக்கும் அந்த பக்கம் சென்று நாம் கரையேறுவது என்று நினைக்கக்கூடிய மோசமான சந்தர்ப்பவாதிகள். இல்லை, இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல் ரொம்பவும் குழப்பமான நிலையில் இருந்தாலும் கூட எந்த நிலையிலும் சசிகலாவை தமிழகத்தின் முதலமைச்சராக ஏற்று ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். சசிகலாவை முதலமைச்சர் ஆக்குவதை விட அவமானகரமான இந்த இனம் தனக்குத்தானே இழைத்து கொள்ளுகிற மிகப்பெரிய தீமை. வரலாற்றை திருப்பி பார்த்தால் இதற்கு இணையாக வேறொன்றும் இருக்கவே முடியாததாக போய்விடும். எனவே எந்த நிலையிலும் சசிகலா முதலமைச்சராக கூடாது. தமிழ்நாட்டில் 99 விழுக்காடு மக்கள் சசிகலாவுக்கு எதிராக அவர்கள் பொங்கி எழுந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய 50 ஆண்டு காலம் ஏறக்குறைய நான் அரசியல் வாழ்வில் பொது வாழ்வில் இருந்திருக்கிறேன். இதுபோல ஒரு தனி நபருக்கு எதிரான எதிர்ப்பு அலை சசிகலாவுக்கு எதிராக இருப்பதைப் போல என் வாழ்வில் நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் எந்த ஜெயலலிதாவினுடைய வாக்கு வங்கி என்பதே பெண் மக்கள் வாக்கு வங்கி தான். வாக்காளர்களில் 50 விழுக்காடு ஆண்கள் என்றால் 50 விழுக்காடு பெண்கள். 50 விழுக்காடு ஆண்கள் கட்சி ரீதியாக அவர்கள் வாக்குகள் பிரியும். ஆனால் 50 விழுக்காடு பெண்கள் தங்களுடைய பிரதிநிதி என்று ஜெயலலிதாவை அவர்கள் நினைத்ததனாலே தான் ஒட்டுமொத்த வாக்கும் அதிமுகவுக்கு கிடைத்தது. அதிமுகவின் வெற்றியின் ரகசியமே அதுதான். இன்றைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் உட்பட எந்த பெண்ணாக இருந்தாலும் சசிகலாவை ஜெயலலிதாவின் மரணத்திற்கு காரணமானவர் என்று தான் சிந்திக்கிறார். தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அடைந்த அத்தனை சோதனைகளுக்கும் சசிகலாவின் குடும்பம்தான் அடிப்படை காரணம். சசிகலாவின் குடும்பம் மட்டும் இல்லை என்றால் ஜெயலலிதா இன்னும் சிறப்பாக ஆண்டிருப்பார், இதைவிட சிறப்பாக நல்ல பெயரை பெற்றிருப்பார். அவருக்கு வந்து சேர்ந்த அத்தனை சோதனைகளும் அத்தனை அவப்பெயர்களும் சசிகலா சசிகலாவை சார்ந்த உறவுகளால் தான் வந்தது என்கிற அழுத்தமான நம்பிக்கை. அது சரியா தவறா என்ற பட்டிமன்றத்துக்குள் போக வேண்டியதில்லை. ஆனால் அப்படி ஒரு அழுத்தமான நம்பிக்கை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள மக்களிடமும் இருக்கிறது. நீங்கள் சசிகலா குடும்பத்தில் இவர் நல்லவர், இவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்யாதவர், இவர் சொத்தை கொள்ளையடிக்காதவர் என்று ஒருவரை கூட நீங்கள் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த மன்னார்குடி குடும்பத்தின் மீதும் மிக மோசமான அவப்பெயர்கள் தான் இருக்கின்றன. எனவே இந்த குடும்பம்தான் தமிழ்நாட்டை வந்து ஆளும், தமிழ்நாட்டை தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் ஆட்டி படைக்கும் என்ற ஒரு நிலை வந்தால் தமிழகம் சந்திக்கக்கூடிய மிக மோசமான சாபங்களில் இதுதான் கடுமையான சாபமாக இருக்கும். எனவே இந்த சாபம் எந்த நிலையிலும் நிகழ்ந்துவிடக்கூடாது என்று மக்கள் நினைக்கிறார்கள். பன்னீர்செல்வம் ஒன்றும் வானத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய பரிசுத்தமான மனிதர் கிடையாது. ஆனால் சசிகலா வரக்கூடாது என்பதற்காக பன்னீர்செல்வத்தை இன்றைக்கு ஊடகங்களும் சரி, சமூக வலைத்தளங்களில் எழுதக்கூடியவர்களும் சரி, அத்தனை பேர் எழுதுறோம். நீங்கள் சேகர் ரெட்டிக்கு பக்கத்திலே நின்று கொண்டு அவர் திருப்பதியில் மொட்டையடித்து கொண்டு வந்து நின்ற அந்த புகைப்படத்தை எப்படி மறக்க முடியும்?
ஜெயலலிதாவும் சசிகலாவும் உடல் முழுக்க அணி நகைகளை அணிந்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு நிழற்படத்தை எப்படி நம்மால் மறக்க முடியாதோ அதுபோல தான் பன்னீர்செல்வத்தையும் மறக்க முடியாது. ஆனாலும் கூட நீங்கள் எப்பொழுதும் நான் சொல்வேன், இன் டெமோக்ரஸி வி ஹாவ் நோ சாய்ஸ் டு சூஸ் பிட்வீன் குட் அண்ட் ஈவில், வி ஹாவ் ஒன்லி சாய்ஸ் டு சூஸ் பிட்வீன் கிரேட்டர் ஈவில் அண்ட் லெசர் ஈவில். இது நன்மை, இது தீமை. எனவே தீமையை முற்றாக நாம் புறக்கணித்துவிட்டு நன்மையை மட்டும் ஆதரிப்போம் என்பதற்கு ஜனநாயகத்தில் இடமே கிடையாது. இருக்கக்கூடியதில் எது பெரிய தீமை, எது சிறிய தீமை என்று தான் பார்க்க முடியும். எனவே கருணாநிதி ஜெயலலிதா என்கிற நிலையில், கருணாநிதியினுடைய கடந்த கால ஆட்சி வரலாற்றை முழுமையாக 1969 நீங்கள் பார்த்து பழகியவராக இருந்தால், கருணாநிதி பெரிய தீமை, ஜெயலலிதா சிறிய தீமை என்று தான் ஜெயலலிதாவுக்கு ஆதரவு இருந்தது. இப்பொழுது அதே அளவுகோல் தான். சசிகலா பன்னீர்செல்வம் என்கிற பொழுது சசிகலா பெரிய தீமை, பெரிய தீமை என்று சொல்வதை விட மிகப்பெரிய தீமை. தீமையினுடைய மொத்த வடிவம் அது. எனவே தீமையின் மொத்த வடிவமாக இருக்கக்கூடிய சசிகலா குடும்பத்தை புறம் தள்ளிவிட்டு காப்பாற்ற வேண்டுமென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர் பன்னீர்செல்வம். அதனால் பன்னீர்செல்வத்தை தமிழகத்தில் உள்ள மக்கள் வரவேற்கிறார்கள், நானும் வரவேற்கிறேன், காந்திய மக்கள் இயக்கமும் வரவேற்கிறது. எனவே மீதம் இருக்கக்கூடிய 4 காலம் பன்னீர்செல்வத்தினுடைய தலைமையில் வந்து ஆட்சி நடக்க வேண்டும், அதுதான் நடக்கப் போகிறது. காரணம், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது இன்னும் ஒரு 3-4 நாட்களுக்குள் வர இருக்கிறது. அப்படி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து சசிகலாவுக்கு 2 அவருக்கு தண்டனை என்று வந்துவிட்டாலே அவருடைய அரசியல் சகாப்தம் முடிந்து விடுகிறது. ஊழல் வழக்கின் அடிப்படையில் ஒரே 1 அவர் தண்டனைக்கு உட்பட்டாலும் கூட அவர் பொறுப்பேற்க முடியாது. எனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பை குன்ஹா கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் வழங்க இருக்கிறதா, அல்லது குமாரசாமியினுடைய தீர்ப்பை அது ஏற்றுக்கொள்ளப் போகிறதா என்பதுதான் இன்றைக்கு மில்லியன் டாலர் க்வெஸ்சன். குன்ஹா வழங்கிய தீர்ப்பு என்பது சாதாரணமாக புறந்தள்ளக்கூடியது அல்ல. ஆச்சாரியா எடுத்து வைத்த வாதங்களும் சாதாரணமாக புறந்தள்ளக்கூடியவை அல்ல. எனவே சசிகலாவுக்கு ஒரு 3-4 நாட்களுக்குள்ள அவர் ஒரு குற்றவாளி என்று முடிவெடுத்து அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிற நிலையில் சசிகலா அந்த ஆசையிலிருந்து முற்றாக விடுபட்டாக வேண்டும். அப்படி விடுபட்ட அடுத்த கணமே நீங்கள் அரசு அதிகாரத்தின் பக்கத்திலிருந்து மன்னார்குடி குடும்பம் ஓரமாக ஒதுக்கப்படும். அது ஓரமாக ஒதுக்கப்படுகிறது என்று புரிந்துவிட்டாலே இந்த 130 அதிமுக எம்எல்ஏக்களும் அவர்கள் ஒன்றும் கொள்கை சித்தாந்தம் என்றெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சிந்தனையாளர்களோ மக்கள் நலன் சார்ந்தவர்களோ கிடையாது. முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாதிகள். எந்த பக்கம் காற்றடிக்கும் அந்த பக்கம் சென்று நாம் கரையேறுவது என்று நினைக்கக்கூடிய மோசமான சந்தர்ப்பவாதிகள். அடுத்த நிமிடமே அவர்கள் அத்தனை பேரும் ஓபிஎஸ் பக்கத்திலே வந்து நிற்பார்கள், ஓபிஎஸ் மாதிரி மனித புனிதனே இல்லை என்று பேசுவார்கள். இந்த மதுசூதனனையே எடுத்துக்கொள்ளுங்கள். சசிகலாவை பொதுச் செயலாளர் ஆக வேண்டும் என்று சொல்வதற்காக கூப்பிய கரங்களை கொஞ்சம் கூட கீழே இறக்காமல் அவர் மன்றாடுவதும் அவர் கெஞ்சி கேட்பதுமாக, தாயே நீதான் இந்த தமிழகத்தை காக்க வேண்டும் என்பது போல பேசிவிட்டு 24 மணி நேரத்திற்குள் வந்து ரவுடிகளின் ராஜ்யம்தான் நடக்கும், சசிகலாவின் குடும்பத்தின் கையில் சிக்கினால் என்று பேச முடிகிறது என்றால் அதையும் தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு அங்கு பேசக்கூடியவர்கள் யார்? நீங்கள் சசிகலாவின் பக்கத்தில் இருக்கக்கூடிய முகங்கள் என்னென்ன, செங்கோட்டையிலேருந்து ஒவ்வொருவரையும் எடுத்துக்கொள்ளுங்க. சரி, இந்த பக்கமும் நீங்கள் பாருங்கள். பன்னீர்செல்வத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதனை பற்றி நாம் என்ன சொல்வது? நீங்கள் எல்லாமே ரொம்ப தப்பான மனிதர்கள். ஆனால் தப்பான மனிதர்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக மன்னார்குடி குடும்பம் இருக்கிறது. இங்கே தப்பான மனிதர்கள் தனித்தனியாக ஓபிஎஸ் பின்னால் இருக்கிறார்கள். அதனால் தனித்தனியாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்களை இப்பொழுது சகித்துக்கொள்வோம். இந்த 4 காலம் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நல்ல நேரிய ஆட்சியை கொடுப்பார் என்றால் அவரையே தொடர்ந்து ஆதரிப்போம். அதில் மாற்றுக்கருத்து. நமக்கு வேண்டியது என்ன? நல்ல ஆட்சி. நேற்று வரையில் ஓபிஎஸ் எப்படி இருந்தார், அவர் தினகரனிடம் எந்த அளவுக்கு கூழை கும்பிடு போட்டார், சசிகலாவின் கால்களில் எப்படி அவர் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த பொழுதும் விழுந்து எழுந்தார், இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்றன. சாதாரண நிலையில் இருந்த பன்னீர்செல்வம் இன்றைக்கு 10 கூட அவர் தவறான முறையில் சொத்து சேர்த்தவர் இல்லை என்று யாரும் சத்தியம் செய்ய முடியாது. பன்னீர்செல்வமே சத்தியம் செய்ய முடியாது. எனவே இவர்கள் அத்தனை பேரும் கரைபடிந்தவர்கள் தான்.
ஆனால் நான் என்ன சொல்கிறேன், சரி சேர்த்தவரை போதும், ஒவ்வொருவரும் சேர்த்து விட்டீர்கள், சேர்த்தவரை போதும், இனியாவது இந்த ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இவ்வளவு நம்பிக்கையை நம்மீது அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தி இருக்கிற இந்த தமிழகத்திற்கு ஒரு காமராஜரை போல, ஒரு ராஜாஜியைப் போல, ஓமந்தூராரைப் போல, குமாரசாமி ராஜாவைப் போல நாம் முதலமைச்சராக இருந்து நாம் நடத்திவிட்டு போவோம் என்று நினைத்தால் வரலாற்றில் பன்னீர்செல்வத்திற்கு தனி இடம் இருக்கும். அதை பன்னீர்செல்வம் செய்வாரா? பன்னீர்செல்வத்தின் பக்கத்திலே இருக்கிற நத்தம் விஸ்வநாதன் போன்ற பெருமக்கள் எல்லாம் விடுவார்களா? இவையெல்லாம் காலத்தின் கேள்விகள். இது போன்ற பரிசோதனைகளுக்கு நாம் உட்பட போனால் இவர்களுமே எஞ்ச மாட்டார்கள். அதனால் இது தேவையில்லாமல் இந்த பரிசோதனை களத்தில் ஒவ்வொருவராக வைத்து ஆய்வு நடத்துவதை விட இவருடைய அத்தனை கடந்த காலமும் நமக்கு தெளிவாக தெரியும். அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒட்டுமொத்தமாக இந்த 4 ஆண்டு காலம் பன்னீர்செல்வம் ஆளட்டும். 4 ஆண்டுகளுக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் பன்னீர்செல்வத்தின் பக்கத்திலே இருந்தாலும் அவர்களுக்கு தெரியும், அடுத்த பொது தேர்தல் என்று ஒன்று வந்தால் ஜெயலலிதா இல்லாத அதிமுக நிச்சயமாக ஆட்சியை பெறக்கூடிய அளவுக்கு வராது. அப்படி என்றால் இதுதான் இவர்களுக்கு கிடைத்திருக்கிற கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எவ்வளவு தூரம் கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு செய்வார்கள். அதில் ஒன்றும் உங்களுக்கு குறையே கிடையாது. இவர்களெல்லாம் என்ன புத்தர் பக்கத்திலே இருந்த போதிசத்துவர்களா? கிடையாது. அதனால் ஓபி பன்னீர்செல்வம் புத்தரும் இல்லை, ஓபி பன்னீர்செல்வத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் போதிசத்துவர்களும் இல்லை. எல்லா தவறும் நடக்கத்தான் போகிறது. அப்படி தவறுகள் நடக்கிற பொழுது மக்கள் பார்ப்பார்கள், இந்த மனிதன் மீது வைத்த நம்பிக்கையும் தவறாக போய்விட்டது என்று புரியும். சரி, இவர் விட்டு மறுபடியும் ஸ்டாலினை கொண்டு வரலாம் என்று சொன்னால் ஸ்டாலின் காலநடையில் பக்குவப்பட்டிருப்பதைப் போல தெரிகிறது. ஆனால் ஸ்டாலினுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் யார் யார்? இப்பொழுது ஸ்டாலின் நாளைக்கே முதலமைச்சராகி ஒரு அமைச்சரவையை உருவாக்கினால் அதில் துரைமுருகன் இருப்பார் இல்லை, அதில் ஆபாவேல் இருப்பார் இல்லை, பொன்முடி இருப்பார் இல்லை, அதில் வந்து நேரு இருப்பார் இல்லை. இவர்களெல்லாம் அத்தனை பேருமே ஊழலுக்கு அப்பாற்பட்ட உத்தமர்களா? இவர்களையெல்லாம் தள்ளிவிட்டு இப்பொழுது புத்தம் புதிதாக பரிசுத்தமாக ஒரு பரிசோதனை நடத்தி அவர்களை கொண்டு வந்து அவர் ஆட்சி அமைக்கப் போகிறார். எனவே இவற்றில் மீண்டும் மீண்டும் இந்த 2 குட்டையிலும் போய் மறுபடியும் மறுபடியும் நாம் கால் வைத்து கால் முழுவதும் சேராகிவிட்டது என்று புலம்புவதை விட இந்த 2 குட்டைகளை தூர்வாருவதிலேயே நம்முடைய காலத்தை செலவழிப்பதை விட நாம் சுத்தமான தண்ணீரை தேக்குவதற்கு புதிதாக ஒரு இடத்தை வெட்டி அதை நாம் ஏரியாக மாற்றி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நீரை மக்கள் குடிப்பதற்கு பயன்படுத்துவது தான் புத்திசாலித்தனம்.